ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஆர்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்லி 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, அதுக்கு நான் வந்து இன்றைக்கி 4 இட்லி எடுத்துருக்கேன். இந்த இட்லியை நம்ம இப்போது நல்லா க்யூப் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, இப்போ நாம் எல்லா இட்லியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா இட்லியும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாங்க, நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் பஜ்ஜி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கத்தி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கத்தி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு படத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கத்தியாகவும் இருக்கக்கூடாது, கலர் ஸ்டேஜில் இருக்கணும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும். இப்போ வாங்க, நம்ம கட் பண்ண இட்லியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்து அதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த இட்லியும் உடையாத அளவுக்கு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு 20 மினிட்ஸ் நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், மசாலாலாம் நல்லா இட்லிலாம் ஊறி வந்திருக்கு. இப்போ வாங்க, நம்ம இதை பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ஒரு இட்லியாக சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். கோல்டன் ஃப்ரை ஆகிற வரலாம் நல்லா பார்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துருக்கேன். இந்த கலர் வரணும், அவ்வளோதான். அவ்வளோதான், நம்ம இட்லி 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுவரை நம்ம ஆரணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன்